இருக்கு போன கொரோனால இருந்து மொத்தம் வந்து எங்க கடை வந்து கோவை மாநகர மட்டும் 4000 கடை இருக்குது. இந்த 4000 கடையில வந்து மட்டும் எல்லா கொஞ்சம் அவுட்டர்ல இருக்காங்க, பொருளாதாரம் ரொம்ப மந்த நிலையில் இருக்காங்க. வாழ்வாதாரம் பாதிச்சு. போன ட்ரிப்பு 4000 கடையில போன ட்ரிப்பு கொரோனாலேயே ரொம்ப வாழ்வாதாரம் பாதிச்சு, வீட்டு வாடகை கொடுக்க முடியல, கடை வாடகை கொடுக்க முடியாத அவங்க டெய்லியோட சம்பாரணையே பத்தாம இருக்குது. இது போக இந்த ட்ரிப்பு இந்த கொரோனால வந்து இத்தனை கடை திறந்துருக்கு, எங்க கடையும் மட்டும் கூட்ட சொல்லியிருக்கிறாங்க. இது எந்த விதத்துல நியாயம் இல்லை. எங்க இதில் நாங்கள் அவ்வளோ மாஸ்க் போட்டு கை உரையை போட்டு சானிடைசர் கையில் யூஸ் பண்ணி அவ்வளோ இதுதான் நாங்கள் அரசு என்ன சொல்லுதோ அந்த வழிநாட்டவர்கள் நெறிமுறையில் நாங்கள் கடைபிடிச்சி நாங்கள் இன்ன வரைக்கும் வேலை செஞ்சுருக்கோம். எங்களால் இது நாள் வரைக்கும் கொரோனா வந்ததுன்னு ஒரு பக்கம் கூடியும் நீங்கள் சலூனில் இருந்து கொரோனா பரவிச்சுங்கிறது இது வரைக்கும் வரல. ஆனால் அரசாங்கம் வந்து எங்களை தடை பண்ணது எங்களுடைய வாழ்வாதாரமே ரொம்ப கேள்விக்குறி ஆகி போச்சு. ரொம்ப நொந்து போய் உட்காந்துட்டு இருக்கிறோம் நாங்களாம். இன்னைக்கு கூட பாருங்க, நேற்று ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை, இந்த வாரத்தில் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை நாலு வேலை வரும், அந்த வேலையும் இது ஆகி போச்சு. இன்னையிலிருந்து இன்னைக்கு டாக்டர் இன்னைக்கு எப்போ வரைக்கும் போடுறாங்கன்னு தெரியல. ஆனால் எங்களுக்கு ஒரு 3 மணி நேரம் பரிசு ஆகுது எங்களுக்கு கடைக்கு அனுமதி தரணும்.